ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 2021 இந்த மாத ராசிபலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் முழுவதுமே வந்து கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி ஒரு அமைதி நிலைத்திருக்கும். இந்த மாதம் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். பணியில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதம் அதிக பணிச்சுமை காணப்படும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்குங்க. வீட்டில் இந்த மாதம் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்குங்க. வெளியிலிருந்து கடன் தொகை உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கு கிடைக்கும் பலன் மனதிற்கு திருப்தியாக இருக்காது. சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிறந்த பலனை அடைவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நண்பர்கள் மூலம் பணவரவு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. புதிதாக கிடைக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அரசாங்க பணியில் வேலை செய்பவங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கடக ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் காணப்படும். இந்த மாதம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளதுங்க. திருமண பேச்சில் தாமதம் ஆனவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பணியில் இருப்பவங்களுக்கும் அதிக பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். பல பிரச்சனைகளை இந்த மாதம் வந்தாலும் வெற்றியை நீங்கள் காண்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து சண்டை சச்சரவுகளும் நீங்கி ஒற்றுமை காணப்படும். குடும்பத்தில் அமைதி நிலை இருக்குங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். இந்த மாதம் பணவரவு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் சுமாராகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த மாதம் புதிதாக தொழில் துவங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. ஆன்மீக வழிபாடுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த மாதம் புதிதான சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்து காணப்படுவீர்கள். கணவன் மனைவி உறவுக்குள் ஒரு சண்டை நீங்கி ஒற்றுமையாக இருப்பார்கள். இருந்தாலும் அப்பப்போ வரக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இந்த மாதம் அடுத்தவர்களிடம் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியங்க. குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன் இந்த மாதத்தில் நீங்கள் அடைவீங்க. இந்த மாதம் வருமானம் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதுங்க. மாதம் இடையில் மகிழ்ச்சியும் ஒற்றுமை நிலையும் படிப்படியாக அதிகரிக்கும். இந்த மாதம் பெற்றோர்களின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியங்க. தங்கள் குழந்தைகளால் மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த மாதம் பணியிடத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அடைவீர்கள். குறிப்பாக இந்த மாதம் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு அமைதி நிலை காணப்படும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்குங்க. பல வருடங்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படும். புதிய நண்பர்களை இந்த மாதம் நீங்கள் சந்திப்பீர்கள். பொருளாதார நிலை நன்றாக இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இருப்பினும் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் திருமணம் தடைபட்டு போனவர்களுக்கு மறுபடியும் திருமணம் கைகூடும். சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்குங்க. உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த கஷ்டம் நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த மாதம் பணவரவு அதிகமாக இருக்குங்க. புதிதாக நீங்கள் முதலீடு செய்வதை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் கணவன் மனைவி உறவுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு இருக்கும். தங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சற்றே அனுகூலமான நிலை இருக்கும். பணவரவு சற்று சுமாராகத்தான் இருக்குங்க. என்றாலும் இந்த நிலை படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு மாறும். இந்த மாதம் உங்களுக்கு வீண் செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. வியாபாரத்தில் தோல்வி நீங்கி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த மாதம் நண்பர்களுடன் நீங்கள் வெளிப்பயணம் செல்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கும்பராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் நடக்கும் சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து நடப்பீர்கள். இதனால் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய ஆலோசனை மூலம் நல்ல பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காண்வீர்கள். உங்களுக்கு தைரியமும் திறமையும் பிறரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுக்குள் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதம் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கும் முன்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனையை நீங்கள் கேட்டு முடிவெடுத்தால் நல்ல பலனை பெறலாம். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த மாதம் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை கண்டு கொள்வார்கள். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சற்று சுமாராகத்தான் இருக்குங்க. உங்கள் கடுமையான முயற்சிகள் மூலம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். இந்த மாதம் பணிசுமை அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளின் படி பணியை நீங்கள் மேற்கொண்டால் பணிகளை விரைவாக முடிக்கலாம். இந்த மாதம் மனதில் ஏதோ சோர்வுடன் இருப்பீர்கள். இந்த மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களை பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.